நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவேலையை அடுத்த எஸ்டி மாங்காடு பகுதியை சேர்ந்தவர் தான் ரகுகுமார். இவருடைய மகள் தான் ரேகா. இவர் அந்த பகுதியில் உள்ள ஒரு கடையில் வேலை பார்த்து வந்த நிலையில்தான் நித்திரவேலை அருகே உள்ள வாவரை பகுதியை சேர்ந்த 29 வயதுடைய ரமேஷ் என்ற வாலிபுடன் பழக்கம் ஏற்பட்டு காலப்போக்கில் காதலாக மாறியது. இருவருமே காதலித்து வந்த நிலையில்தான் சில மாதங்களாகவே ரமேஷ் இளம்பெண்ணை புறக்கணிக்க தொடங்கியதாகவும், இது குறித்து ரேகா 6 மாதங்களுக்கு முன்பே மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக போலீசாரும் விசாரணை நடத்தி வந்தனர். 6 மாதங்களுக்கு முன்பே ரேகாவிற்கும் ரமேஷுக்கும் திருமண ஏற்பாடுகள் நடைபெற்று வந்த நிலையில்தான் காவல் நிலையத்திலும் ரமேஷ் ரேகாவை தான் திருமணம் செய்து கொள்ள இருப்பதாகவும் எழுதி கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் திடீரென ரமேஷும் தலைமறைவானார். நேற்று ரேகா அவரது குடும்பத்தினருடன் கச்சேரி நடையில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு சென்று ரமேஷ் வருகைக்காக காத்திருந்தனர். காலையில் இருந்து இரவு 11:30 மணி வரை காத்திருந்தும் ரமேஷ் வரவில்லை. அவர் எங்கே சென்றார் என்பது தெரியாதால் அவர் வீட்டுக்கே சென்றனர் மணமகளின் வீட்டார். ஆனால் அங்கு வாலிபரின் வீடு பூட்டப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியும் அடைந்தனர். இதனால் பூட்டப்பட்டிருந்த வீட்டின் முன்னே அமர்ந்த ரேகா தர்ணா பாடத்திலும் ஈடுபட்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நித்திரவேலை போலீசார் ரேகாவிடம் பேச்சுவார்த்தையும் நடத்தினார்கள். ஆனாலும் உடன்படி ஏற்படவில்லை. தொடர்ந்து இரண்டாவது கட்டமாக ரேகாவுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் வருகிறார்கள். இந்த சம்பவத்தால் அங்கு சற்று பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.